இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 16/12/2020. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 239.81 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 602.41 புள்ளிகள். வைரஸ் தடுப்பூசி டிசம்பர் இறுதிக்குள் வந்துவிடும் குவைத். ஃபைசர் தடுப்பூசி டிசம்பர் இறுதிக்குள், அதாவது 10 நாட்களுக்குள் குவைத்துக்கள் வந்துவிடும் என்று சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. வைரஸ் தடுப்பூசியை அவசரகால அடிப்படையில் பயன்படுத்த அரசாங்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கீகரித்தையடுத்து இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது. தடுப்பூசி குறித்து விரிவான மதிப்பீடு செய்து மருத்துவ பரிசோதனையின் முடிவுகள் குழு மதிப்பாய்வு செய்த பின்னர் ஒப்புதல் வழங்கப்பட்டது. வைரஸ் தடுப்பு மருந்தின் குழுவின் உறுப்பினர் டாக்டர் ஹலித், நாள் 1க்கு சுமார் 10,000 பேருக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இன்றைய குவைத்தின் தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 17.40 தினார். 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 18.50 தினார். வெள்ளியின் பெறுமதி 0.24 தினார். குவைத்தில் விஸ்மய இன்டர்நேஷனல் கலை மற்றும் சமூக சேவை அமைப்பின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. குவைத்தில் புதிதாக துவங்கப்பட்ட விஸ்மய இன்டர்நேஷனல் கலை மற்றும் சமூக சேவை அமைப்பின் அதிகாரபூர்வ பதவியேற்பு நிகழ்ச்சி குவைத் ஹோட்டலில் வைத்து நடைபெற்றுள்ளது. ஹைடெக் ஜெயக்குமார் அவர்கள் துவங்கி வைத்தார். நாயார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஸ்டீபன் நிகழ்ச்சிக்கு வந்து அனைவரையும் வரவேற்று பேசினார். தொடர்ந்து ஜியாஸ் அப்துல் ஹரீம் தனது நன்றியுரையை நிகழ்த்தினார். அமைப்பின் சேவைகள் மற்றும் இயக்கங்கள் குறித்து விரிவாக அஜித்குமார் அவர்கள் நிகழ்ச்சிக்காக வந்திருந்த மக்கள் மத்தியில் விவரித்துள்ளார். இந்த அமைப்பு இந்தியாவைச் சேர்ந்த புலம்பெயர் சமூகத்தின், குறிப்பாக சாதாரண மக்களின் நியாயமான பிரச்சினைகளுக்காக உடனின்று உதவி செய்யும் மற்றும் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் மறுவாழ்வு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் கலை, விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் ஆர்வம் உள்ளவர்கள் நபர்களை பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ள செய்து அவர்களின் நிகழ்ச்சிகளை விஸ்மமயா சேனலில் நேரடியாக ஒளிபரப்புவதன் மூலம் அவர்கள் திறமைகளை பொதுமக்கள் முன்னிலையில் அறிமுகப்படுத்துவது உட்பட பல சேவைகளில் கவனம் செலுத்தும். பஹ்ரன் தேசிய தினத்தை முன்னிட்டு குவைத்தின் முக்கிய வீதிகளிலிருந்து 2 நாட்டுக்கொடிகள் ஏற்றப்பட்டுள்ளது. இதை வாகனச்சாரதிகளும் பார்த்திருக்கக்கூடும். குவைத்தின் முக்கியமான இடங்களில் வளைகுடா நாடுகளின் தேசிய தினம் உட்பட முக்கிய நிகழ்வுகளின் போது அந்தந்த நாடுகளின் தேசிய கொடிகள் நடப்பட்டு அடிப்படையில் ஏற்றப்படுவது வழக்கம். December 16 மற்றும் 17 தேதிகளில் பஹ்ரன் தன்னுடைய 49வது தேசிய தினத்தை கொண்டாடுகின்றது. குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 261 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அவசர சிகிச்சை பிரிவில் 56 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 146,710 நபர்கள் ஆகும். குவைத்தின் பாராளுமன்ற சபாநாயகராக மர்சூக் அல் ஹானிம் அவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குவைத்தில் உள்ள அனைவரும் தெரிந்த முகமான மார்க் அல் ஹானிம் குவைத் பாராளுமன்ற சபாநாயகராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எதிர்கட்சி வேட்பாளர்கள் 28 வாக்குகளை பெற்ற நிலையிலும் 33 வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றார். அல் ஹானிம் கடந்த அமைச்சரவையிலும் குவைத் பாராளுமன்ற சபாநாயகராக பதவி வகித்து வந்தார் என்பதும் நினைவூட்டத்தக்கது. குவைத்தின் 16வது பாராளுமன்ற கூட்டத்தை அமீர் துவக்கி வைத்தார். குவைத்தில் இந்தியரிடம் போலீசார் என்று ஏமாற்றி கொள்ளையடித்தனர். குவைத்தில் போலீசாராக ஆள்மாறாட்டம் செய்து இந்தியரிடம் கொள்ளையடித்த 2 நபர்களை காவல்துறை தேடி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட நபரிடம் கொள்ளை அடிப்பதற்கு முன்னர் 2 நபர்களும் சேர்ந்து அவரை தாக்கியதாக பாதிக்கப்பட்ட நபர் கூறினார். இதன் விளைவாக சந்தேக நபர்கள் வந்த வாகனத்தின் எண்ணை தன்னால் எடுக்க முடியவில்லை என்று அவர் கூறுகின்றார். இது தொடர்பாக ஃபர்வனியா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. குவைத்தின் வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை. இரவை பொறுத்தவரை குளிர்ச்சியாகவும் ஓரளவு மேகமூட்டமாகவும் இருக்கும். தென்கிழக்கு திசையிலிருந்து மிதமான காற்று மணிக்கு 12 தொடக்கம் 42 கிலோமீட்டர் வரையில் இருக்கும்.
நாட்டில் பகலில் எதிர்பார்க்கப்படும் வெப்பநிலை 23 டிகிரி என்றும் இது இரவில் 10 டிகிரியாக குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குவைத்தில் விதித்திருந்த தடை நீங்கிய பிறகு பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் இன்று காலையில் விமான நிலையம் வந்தடைந்தனர். குவைத்தில் வைரஸ் நோய் தொற்று பரவல் காரணமாக நேரடியாக தொழிலாளர்கள் நுழைய கடந்த பல மாதங்களாக தடை நடைமுறையில் இருந்தது. மாதங்கள் நடைமுறையிலிருந்து வந்தது தொடர்ந்தும் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வீட்டு தொழிலாளர்கள் முதல் கட்டமாக நேரடியாக நுழைய அனுமதி வழங்கப்பட்டது. தொடர்ந்து முதன் முறையாக சென்னிலிருந்து தொழிலாளர்களுடன் முதல் விமானம் குவைத் பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2 நாடுகளுக்கு இடையிலான ஏர் பபுள் ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்யாத காரணத்தினால் பயணம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதல் முறையாக பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த வீட்டு தொழிலாளர்கள் நேரடியாக குவைத் வந்தடைந்தனர். இவர்கள் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இருந்த குவைத் ஏர்வேஸ் விமானம் மூலம் வந்தடைந்தனர். இந்த விமானத்தில் மொத்தமாக 61 பேர் பயணம் செய்தனர். குவைத் விமான நிலையத்தில் சுகாதாரத்துறை நடவடிக்கைகள் முடிந்து 14 நாட்கள் நிறுவனத்தனிமைப்படுத்தலுக்கு மாற்றப்பட்டனர். குவைத்தில் தவித்த தமிழக பெண்மணி தாயகம் சென்றடைந்தார். குவைத்தில் இந்திய தூதரகத்தின் உதவியுடன் சமூக ஆர்வலர் முயற்சி மூலம் இந்தியா தமிழகம் திருவண்ணாமலை அடுத்து தெற்கு ஆற்காடு பகுதியினை பூர்வீகமாக கொண்ட தாயகம் சென்றடைந்திருக்கின்றார் தாஜ் பேகம். தாஜ் பேகம் கடந்த 30 ஆண்டுகளாக குவைத்தில் பணிபுரிந்து வந்தார். வயது முதிர்ச்சி உட்பட பல காரணங்களால் கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவு மூலம் சபா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதனைத் தொடர்ந்து அவரை திருப்பி தாயகம் அனுப்ப என்ன செய்வதென்று தெரியாமல் பேரன் அலி ICF அமைப்பு பிரதிநிதிகளை தொடர்பு கொண்டார். ICF அமைப்பின் செயலாளர் சமீர் தலைமையில் குழுவினர் இந்திய தூதரகத்தின் கம்யூனிட்டி பிரிவை தொடர்பு கொண்டனர். தொடர்ந்தும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் அதிகாரிகளை இந்திய தூதர அதிகாரிகள் தொடர்பு கொண்டு தாஜ் பேகமின் மருத்துவ செலவுகளை தள்ளுபடி செய்தனர். தூதரகம் சார்பில் பயணம் சீட்டு பெற்று அவரை சம்மதிக்கப்பட்ட அமைப்பின் பிரதிநிதிகள் தாயகம் அனுப்பி வைத்தனர். கடந்த 7 வருடங்களாக பேகம் விசா இல்லாமல் குவைத்தில் வசித்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொடர்பான விமான நிலைய செய்தியொன்றும், தொழில் வாய்ப்பு நடவடிக்கைகள் உட்பட 221 இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு இன்று பயணமாகியிருக்கின்றனர். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து 221 இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக விமான நிலைய தகவல் தெரிவித்தன. அவர்கள் தொழில் வாய்ப்புகள், கல்வி நடவடிக்கைகள், வர்த்தக நடவடிக்கைகளுக்காக வெளிநாடுகளுக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக விமான நிலைய செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை மத்திய கிழக்கு நாடு மற்றும் சிங்கப்பூர் ஆகியவற்றிலிருந்து 100 இளைஞர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். வைரஸ் அச்சுறுத்தல் சூழ்நிலையிலும் அந்த நாடுகளின் நிர்கதியாக இருக்கின்ற 100 பேரை அரசாங்கத்தின் விசேட அனுமதியுடன் மீண்டும் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். அதேபோல் சிங்கப்பூரிலிருந்து 8 பேரும், சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து 50 பேரும், கத்தார் நாட்டிலிருந்து 42 பேரும் இவ்வாறு தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். கட்டநாயக்க விமான நிலையத்தில் வந்தடைந்த அவர்களுக்கு வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்கம்.